என்னோட பேர் மீனாட்சி பிரியா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். பட் அதுல இருந்து ஜாயின் பண்ண பிறகு எனக்கு எனக்கு கிடைச்ச புரிதல் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு இதுல. சார், நான் வந்து 25 இயர்ஸா பியூட்டிஷியனா இருந்தேன் ஸ்டில் 2021 வரைக்கும். அப்புறம் ஆஃப்டர் கொரோனா இட்ஸ் அ பேண்டமிக் சுச்சுவேஷன் க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இது ஏன் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ள ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் என்னோட இன்கம் தான் என் வீட்டுக்கு ஒரு மெயின் சோர்ஸா இருந்தது. ஸோ நிறைய கடன் பிரச்சனை இதுலெல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ யூஸ்வலா எல்லாரும் தேடுற மாதிரி நானும் போய் ஜோதிடர்களை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். அப்போ எனக்கு அதுல வந்து ஒரு தெளிவான இது இல்லை. அப்படி பார்க்க போகும்போது எனக்கு அதுல பண விரயங்கள், மன கஷ்டம் நிறைய இருந்தது. அப்பதான் இந்த ALP-ஓட வீடியோஸ் பார்த்துட்டு நான் இதுல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண அந்த இதுல கூட எனக்கு ஒன்றும் பெருசா இதுல என்ன கத்துக்க போறோம் அப்படிலாம் தெரியல. ஆனா அப்போ ஐயாவை பாக்குற ஒரு சுச்சுவேஷன் அங்க எனக்கு கிடைச்சது. அப்ப அவங்க கிட்டயும் அதே கேள்விதான் கேட்டேன். ஐயா, எனக்கு இது சரியாகுமா, நீங்க படிங்க, அதுக்கான புரிதல் உங்களுக்கு அந்த கிளாஸ் கடைசியில கிடைச்சிடும், ஏன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும், நல்லா படிக்கும் அப்படின்றது மட்டும்தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து கிளாஸ்ல கொஞ்சம் பயம் இருந்தது, ரொம்பவே பயந்தேன். ஏன் அப்படின்ற புரிதல் எனக்கு வந்தது. எந்த இப்ப துலாம் லக்னம் ALP, அப்ப வந்து நான் தான், என்னால எனக்கு கடன் ஜாஸ்தி ஆகுது, என்ன பிரச்சனை, எதனால போகுது, ஸோ என்ன எந்த பீரியட்ல எனக்கு இந்த நடந்தது, இது எல்லாமே என்னால ஆராய்ச்சி பண்ணி எடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த விஷயத்த நான் ரொம்ப கிளியரான என்னன்னா, நான் தான் தப்பு பண்றேன் எங்க ஒரு பாயிண்ட்ல. இப்ப இதை என்ன பண்ணா நான் ரெக்டிஃபை ஆக முடியும்ன்றது வந்து எனக்கு இதுல ரொம்ப நல்ல ஒரு புரிதல் கிடைச்சதுங்க சார். ஸோ நான் ரொம்ப அடமெண்ட் சில விஷயத்துல, டு பி ஃப்ரங்க் சொல்லணும், முந்தி இப்ப இல்லை, முந்தி ரொம்ப அடமெண்ட். என் ஹஸ்பண்ட் எவ்வளவு சொன்னாரு, வேண்டாம் இந்த கடனை வாங்கி கடன் கொடுக்காத, இந்த விஷயம் தப்பு தப்பு தப்புன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா என் வீடு தான் எனக்கு முக்கியம், ஸ்பாஷ் ஏரியால இருக்கு, இந்த விட்டுட்டா நான் திருப்பி வாங்க முடியாது. இப்போ அது எவ்வளவு பெரிய தப்புன்றத நான் உணர்ந்துட்டேன். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன், ஏன்னா பிகாஸ் 1-8 ஆதிபத்தியம் வாங்கின, புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்ப இதுல இருந்து நான் எப்படி மீளணும், இன்னும் நான் கடன் வாங்கிட்டு இருந்தேன்னா நானே இல்லாம போயிடுவேன், வீடு இல்லை நான் இல்லாத போயிடுவேன்றது எனக்கு புரிதல் இப்ப நல்லாவே வந்துருச்சு. ஸோ அடுத்து நான் என்ன எதுக்கு இப்போ விருட்சம் 2 பாதம்ல இருக்கேன் சார். நான் அடுத்த இன்னும் 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா, சாரி, விசாகம் 2 பாதத்துல இருக்கேன், அடுத்து விருட்ச லக்னத்துக்கு வந்துருவேன். அப்ப தீரக்கூடிய கடனுக்கு நான் வந்துருவேன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் ஆதிபத்தியம் என்னன்னு அப்ப நான் இங்க என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது நான் கிளியாரிட்டியா வந்துட்டேன். அடுத்து இப்ப வந்து எனக்கு என்னன்னா, முந்தினா நான் சொன்னேன், நான் ரொம்ப அடமெண்ட், நான் என்ன நான் நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன். ஆனா இப்போ என் ஹஸ்பண்ட் கூட டிஸ்கஸ் பண்றேன் ஒவ்வொரு விஷயமும். இதுல இன்னொன்னு எனக்கு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இப்போ கணவன் மனைவியா இதை கிளாஸ நம்ம அட்டன் பண்ணும் போதோ கேட்கும் போதோ ரெண்டு பேருக்கு இப்ப நான் இதை கத்துக்கிட்டு அவருக்கு சொல்லி புரிய வச்சு இது ஒரு பெரிய ஒரு லாங், இப்போ அவங்க கூட உட்காந்து கேட்கும் போதே இவ இதான் சொல்ல போறான்றது அவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ நான் சொன்னேன், சார் எங்க நாங்க நம்ம இந்த வீடை சேல் பண்ணிடலாம், கடனை அடைச்சிட்டு நம்ம நமக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப லீட் பண்ணலாம், இதை நீ சொல்லுவேன்னு நான் இந்த கிளாஸ் முடிவுல நான் எதிர்பார்த்தேன் நீ சொல்லிட்டேன். ஸோ இந்த இந்த புரிதலை இப்போ என் குடும்ப சுச்சுவேஷனை வந்து ரொம்ப அழகா இந்த கிளாஸ் வந்த பிறகு என்னால் எடுத்துட்டு போக முடிஞ்சது. பிகாஸ் நான் அந்த பாரம்பரிய ஜோதிடர்கிட்ட போகும்போது எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. நவம்பர்ல யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அகெயின், அந்த மென்டாலிட்டிலே தான் சார் இருந்தேன். அப்படி போயிருந்தேன்னா இப்போ நான் எவ்வளோ பெரிய கடன்லையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையில நான் மாட்டியிருப்பேன்றது வந்து என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. நானே இல்லாம போயிருக்கேன். பிகாஸ் ஒரு பார்லர் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து சரியான விஷயம் கிடையாது, அவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏதோ கடவுள் வந்து நம்ம பண்ண கர்மா இல்லை நம்ம காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு அன்னதானம் செய்யுங்க, உங்க கிரகங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா நீங்க செய்யற அந்த அன்னதானம் வந்து உங்களை ஏதாவது ஒரு விதத்துல வந்து, அதாவது உயிர் போற நிலைமையில கூட உங்களை காப்பாத்தும் அந்த ஒரு சின்ன ஒரு இது. அப்ப அவரு சொல்லும் போது என்ன சொன்னார்னா, அன்னதானம்ன்றது வந்து மனுஷனுக்கு தான் கொடுக்கணும்ன்றது கிடையாது, ஒரு ஈ எறும்பு பறவைங்க இதுங்களுக்கெல்லாம் கூட நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு.
அப்போ வந்து நான் அப்படி ஸ்டார்ட் பண்ண, சும்மா ஒரு நம்ம ஏஎல்பில இருந்து பார்த்துட்டு தான் பண்ண. ஆனா அது வந்து இன்னைக்கு கர்மான்றதை தாண்டி ஒரு இதெல்லாம் தாண்டி ஒரு மனநிறைவு கிடைச்சது. அவ்வளோ பறவைங்க, அவ்வளோ குருவிங்க எங்க வீட்டுல வரும், எல்லாருக்கும் கொடுத்துட்டு. மேபி அந்த ஒரு புண்ணியமோ என்னமோ இந்த கிளாஸ்ல என்ன ஜாயின் பண்ண வச்சு என் குடும்பத்தை காப்பாத்துச்சுன்ற மாதிரிதான் எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சார், இது வந்து இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என் பையனுடைய லைஃபும் எடுத்தேன். பிகாஸ் அவனுக்கு வந்து அதே இந்த பாரம்பரிய ஜோதிடர் பார்த்துட்டு அவனை ஃபாரின் காமிச்சேன், அவனுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ட்டு. டைம் கொடுத்தாங்க, அது எல்லாமே பண்ணாங்க, பட் ஸ்டில் அவனுக்கு வேலை கிடைக்கல. அவனுக்கு ஏன் கிடைக்கலன்றது வந்து இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவனை பேம்பர் பண்றதுக்கான ஒரு ஒரு நல்ல தாயாவும் இப்ப நான் இருக்கேன். இதை கத்துக்கிட்ட தொட்டு அவன் ஒரு மென்டலி அவன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆயிட்டான். இப்ப வந்து என்னால கரெக்டா அவனுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சது, இந்த பீரியட் வரைக்கும் உனக்கு கிடைக்காது, ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், நீ வேற ஏதாவது படிக்கணும்னா படி, பிகாஸ் அவனுக்கு படிக்கிறதுக்கான நேரம் இப்ப நல்லா இருக்கு. ஸோ நீ படி, பிகாஸ் அவன் விருட்சக லக்னம், ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் வாங்கின குரு பகவான். ஸோ நீ படி, படிக்கணும்னா படிச்சுக்கோ, உனக்கு ஈவன் இந்த ஏஎல்பி படிக்க முடிஞ்சா கூட நீ படி அப்படின்னு சொன்னேன். ஆனா அவனுக்கு தமிழ் வந்து பேசதான் தெரியும், எழுத படிக்க தெரியாது, அந்த ஒரு சிக்கல் அவன் இருக்கான். படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோ, பிகாஸ் நீ ரொம்ப நல்லா வருவ, உனக்கு அந்த பீரியட் வரும், கண்டிப்பா உனக்கு அந்த ஜாப் கன்ஃபார்மா கிடைக்கணும். இப்ப சொல்லக்கூடிய நிலைமையில நான் இருக்கேன், அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அடுத்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணேன் சார். அவங்களுக்கு பண்ணி எடுக்கும் போது அவங்களுக்கு பண்ண, அவங்களுக்கு வந்து இப்ப கடகம் ஏஎல்பியில போயிட்டு இருந்துச்சு. அவங்க என்கிட்ட எந்த ப்ராப்ளம் பத்தி எல்லாம் சொல்லல, ஜஸ்ட் என்னது வந்து ஆய்வு பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. நான் எடுக்கும் போது பார்க்கும் போதே அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா எனக்கு 7க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இருந்தார். ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இதுதான் ப்ராப்ளம்ன்ற மாதிரி இருக்கா, ப்ராப்ளம்னு சொல்லக்கூடாது, இந்த இதுல புரிதல் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க ரியலாகவே எனக்கு ஒரு நான் பேச சொன்னேன் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஏன்னா அவங்க பேசாம இருந்தாங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க, உங்க ஈகோவை விட்டுட்டு பேசுங்க, இது கண்டிப்பா பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஒரு 1 ஹவர் கழிச்சு எனக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது சார். டு பி ஃப்ரங்க், அந்த மூமெண்ட் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஏஎல்பி கிளாஸஸ் பத்தி அவங்க கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். உங்க கிளாஸ்ல சொல்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ரொம்ப நன்றினாங்க சார். அந்த வேர்ட் வந்து தேங்க்ஸ் இதெல்லாம் கட்டலாம், அந்த நன்றின்ற வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இழந்த மொத்தத்தையும் எனக்கு என்னமோ திருப்பி கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. அதை பகிரணும்னு நான் விரும்பினேன். இந்த வாய்ப்பு ஃபர்ஸ்ட் இந்த ஏஎல்பியில நான் சேரும்போது இது ஒரு கிளாஸ் அப்படின்னு நினைச்சுதான் சேர்ந்தேன். ஆனா இப்போ வந்து இந்த ஏஎல்பி எனக்கு ஒரு குடும்பமா தெரியுது. ஒவ்வொருத்தருக்கு என்ன புரிதல் இருக்கு, புரியலன்னா கூட திருப்பி கேளுங்க, கோச்சை கேளுங்க. இந்த விஷயத்தை என் கோச்சுக்கும் எனக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ராதாகிருஷ்ணன் சார் என்னோட கோச். ஏன்னா நான் எடுத்த உடனே சார் ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லை திருத்துங்க, கிடையாது, க்வெஸ்சன்னு கேளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எனக்கு வந்து அந்த ஆதிபத்தியம் சொல்லி பழகுங்க, ஒண்ணுக்கு மாறுக்கும் ஒண்ணுக்கு இப்படி சொல்லுங்க சொல்லுங்க, ஒவ்வொரு தரையும் அப்படி எனக்கு கைட் பண்ணாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இதுல நான் சொல்லிக்க விரும்புறேன்.